குர்பானி இறைச்சியை வந்து முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு கொடுக்கலாமா? இதுதான் அவங்களுடைய கேள்வி. குர்பானி இறைச்சிய முஸ்லிமுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு குரான் வசனமும் இல்லை, ஒரு ஹதீஸும் இல்லை. குர்பானி இறைச்சி முஸ்லிமுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு குரான்ல எங்கேயா சொல்லப்பட்டிருக்கா? சொல்லப்படல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லப்படல. ஆனால் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, அத்இமுல் பாயிசல் ஃபகீர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்களும் அதை உண்ணுங்கள், இல்லாதவர்களுக்கும் எளியோருக்கும் உண்ண கொடுங்கள். ஃபகீருல் முஸ்லிம் அல்லாஹ் சொல்லல குர்ஆன்ல. குர்ஆன்ல குர்பானியை பத்தி வருது. என்ன வருது? நீங்கள் அந்த நாள் வறுமையானால் அதை அறுங்கள், அறுத்து விட்டு நீங்களும் உண்ணுங்கள். அத்இமுல் பாயிசல் ஃபகீர், ஃபகீருக்கு என்ன செய்யுங்க? பரம இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு அதை உண்ண கொடுங்கள். இல்லாத ஏழை எளிய மக்கள்ங்கிறது முஸ்லிமுக்கு மட்டும் என்று இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்லியிருப்பான்? இல்லாத முஸ்லிம் ஏழைக்கு கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருப்பான். இல்லாத ஏழைக்கு கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது அது முஸ்லிமுக்கு தான் கொடுக்கணும்னு ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுகிற அதிகாரம் நமக்கு கிடையாது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஆரம்பத்தில் குர்பானி கொடுக்கிற ஆரம்ப காலத்தில் ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க. என்ன சட்டம்? அதாவது மதீனாவுக்கு அப்பதான் போயிருக்கிறாங்க, ரொம்ப வறுமையில மக்கள்லாம் சிக்கி தவிக்கிறாங்க, குர்பானி கொடுக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க, வசதி கம்மியா இருந்ததுனால வாங்குற மக்கள் அதிகமா இருக்கிறாங்க, கொடுக்கிற மக்கள் ரொம்ப குறைவா இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டாங்க, நீங்க குர்பானி கொடுத்தால் அந்த இறைச்சிய மூணு நாளைக்குள்ள திங்கிற அளவுக்கு தான் வச்சுக்கிறணும், மூணு நாளைக்கு மேல வச்சுக்கிற கூடாதுன்னு, ஒரு துண்டு கூட இருக்க கூடாதுன்னு. ஏன் அப்படி சொன்னாங்க? மூணு நாளைக்கு பிரிச்சு இருந்தா நம்ம சேமிச்சு வச்சுக்கோம். அந்த காலத்துல சொன்னா, இந்த காலத்துல சொன்னீங்கள மொத்தம் அறுத்து பிரிச்சு அமைக்கி 20 நாளைக்கு வச்சுக்கலாம். அந்த காலத்துல வச்சுக்கிற ஏழுமா? மூணு நாள்ல திண்டு தீர்த்திருந்தா என்ன அர்த்தம்? ஏழைக்கு கொடுத்துருவான். மூணு நாளைக்கு எவ்வளவு வச்சுக்கிறீங்க? ஆக்கிதான் வச்சுக்கலாம். மூணு நாளைக்கு அங்க ஒரு 2 கிலோ எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா மீதி ஏழைக்கு கிடைக்கும். இப்ப ஏழைக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, மூணு நாளைக்கு தான் குர்பானி கறியை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் வீட்டுல, 4வது நாள் ஒரு துண்டு கூட இருக்கக்கூடாது. இப்படி சொன்னதன் மூலமாக ரொம்ப ஏழைக்கு கொடுத்துட்டாங்க, கொஞ்சத்தை வச்சுக்கிட்டாங்க. பிற்காலத்துல நிறைய அல்லா வசதிகளை கொடுத்து குர்பானி கொடுக்கிறவர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆன போது இதை வாபஸ் வாங்கிட்டாங்க. மூணு நாளைக்கு மேல வச்சுக்கிற கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, இனிமே அது இல்ல. வேற என்ன செய்யுங்க? வச்சுக்கிறா இருந்தாலும் வச்சுக்கிருங்க, அம்புட்டையும் கூட திங்கிறா இருந்தாலும் தின்னுங்க. சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு இறைச்சியா போய் சேர போகுது, அந்த உணர்வு தான். அல்லாஹ் நாங்களும் தியாகம் செய்வோம், அந்த உணர்வு தான். திங்கிறதா இருந்தா நீங்களே தின்னுங்க, கொடுக்கறா இருந்தா எல்லாத்தையும் கொடுங்க, தர்மம் செய்யறா இருந்தா தர்மம் செஞ்சுட்டு போங்க, சேர்த்து வைக்க உப்பு கண்ணம் போடுறீங்களா போட்டு வச்சுட்டு போங்க, என்ன வேண்டாலும் செஞ்சுக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இந்த செழிப்பு உண்டான பிறகு, இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, குழு வத்தகிரு சத்தகு மூணு சொல்றாங்க. செழிப்பான காலத்துல சொல்றாங்க, நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். வத்தகிரு சேமிக்கிறனா, அந்த காலத்துல சேமிக்கிறனா உப்பு கண்டம் தான், வேற மாதிரி சேமிக்க இயலாது. அந்த காலத்துல சேமித்தல் அதுதான், நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் அல்லது சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது சத்தகு சதகா செய்யுங்கள். சதக்கான என்ன அர்த்தம்? ஜாதி மத பேதம் இல்லாமல் வழங்குகிற தர்மத்துக்கு பேர் தான் சதக்கா. முஸ்லீம் என்று பார்த்து கொடுக்கிறதுக்கு பேர் சதக்கா இல்ல, சதக்கா கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிற காரணத்தினால, குர்பானி கறிய ஏழைக்கு கொடுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன காரணத்தினாலையும், குர்பானி கறிய சதக்கா கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன காரணத்தினாலையும், குர்பானி கறிய முஸ்லிம் அல்லாத மக்கள் கேட்டாலும் அல்லது கொடுத்தால் அவங்க வந்து அதனால ஒரு மகிழ்ச்சி அடைவாங்க என்று இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம். அது எந்த ஒரு தடையும் கிடையாது. தடைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க சொந்தமா சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு சொல்லி சொல்லல.